தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கடந்த 10-15 ஆண்டுகளாக தொடர்ந்து களப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்ற ஒப்பந்த ஊழியர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 10-15 ஆண்டுகளாக தொடர்ந்து மின்வாரிய களப்பணிகளான குழி எடுத்தல், கம்பம் நடுதல், வயரழுத்தல், பிரேக் டவுன் பார்த்தல், பீசாப் கால் பார்த்தல், தெருவிளக்கு மாட்டல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை திறமையோடும் நம்பிக்கையோடும் திருப்தியோடும் செய்து வருகின்ற உங்கள் அனைவரின் பணித்திறன் மிக மிக பாராட்டும் வகையில் அமைந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அப்போதைய முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 23,600 ஒப்பந்த ஊழியர்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் விநியோக பிரிவில் பணி நிரந்தரம் செய்யப்பட்டார்கள். அவ்வாறு பணி நிரந்தரம் செய்யப்பட்ட ஊழியர்கள்தான் இன்றளவும் களப்பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களில் கல்வியறிவு பெற்றவர்கள் உயர் அதிகாரிகளாகவும் நியமனம் பெற்றிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த அஇஅதிமுக அரசு ஒப்பந்த ஊழியர்கள் என யாரும் இல்லை என்றும், ஒப்பந்த ஊழியர்கள் என வாரியத்தில் பணிபுரியவில்லை என்றும் மாதம் ஒருமுறை அறிக்கை அளித்து அரசுக்கும் தமிழ்நாடு மின் வாரியத்திற்கும் அறிக்கை அளித்தது. அதன் பிறகு 2018 தமிழ்நாடு கஜா என்னும் புயலால் பெரும் பகுதி பாதிக்கப்பட்ட நிலையில் ஒப்பந்த ஊழியர்கள் பணி செய்வதற்கு ஆட்கள் இல்லாததால் ஒப்பந்த ஊழியர்களை எல்லாம் வீடு வீடாக தேடி உயர் அதிகாரிகள் மூலம் அழைத்து சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தங்க வைத்து அங்கேயே அந்த பணிகள் முடிவடையும் வரை அங்கேயே இருந்து பணிகள் நிறைவடைய முழுமையான முயற்சி எடுத்தது. அப்போது கூட அப்போதைய மின்வாரி அமைச்சர் விருதுர் தங்கமணி அவர்கள் கஜா புயல் பாதிப்பில் பணியாற்றுகின்ற ஒப்பந்த ஊழியர்களின் நிலைமை பணித்திறன் மிக மிக பாராட்டும் வகையில் அமைந்திருக்கிறது, அவர்கள் வாரியத்தில் உள்ள காலிப்பணி இடங்களில் அவர்களை நியமிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், முதற்கட்டமாக 5,000 ஒப்பந்த ஊழியர்கள் வாரியத்தின் காலிப்பணிகளில் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் அறிவித்தார். அதன் பிறகு சிறிது நாட்கள் கழித்து வாரியத்தின் காலிப்பணியிடங்களில் ₹380 தினக்கூலி அடிப்படையில் ஒப்பந்த ஊழியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்று அறிவித்தார். அதன் பிறகு நிருபர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த மின்வாரிய அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களை கலந்து ஆலோசித்து அரசு கொள்கை முடிவு அடிப்படையில் வாரிய காலிப்பணியிடங்களில் ஒப்பந்த ஊழியர்களை நியமிக்க பணியமர்த்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவித்தார். இப்படி வெறும் அறிவிப்புகளிலேயே கடந்த அஇஅதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் சென்றோடிவிட்டது. கடைசியாக மின்வாரிய வரலாற்றில் இல்லாத கேங்மேன் என்ற ஒரு புதிய பணியிடத்தை உருவாக்கி அதில் 5,000 பேருக்கு அறிவிப்பு கொடுத்து சட்டசபையில் அறிவிப்பு வெளியிட்டார்கள். அப்போது கூட அப்போதைய திமுக உறுப்பினர் அன்பில் மகேஷ் ஒய்யாமொழி அவர்கள் முன்வாரியத்தில் கேங்மன் என்ற பணியிடம் நிரப்பப்படும் போது கஜா புயல் பாதிப்பில் பணியாற்றிய ஒப்பந்த ஊழியர்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதனை செய்யுமடுத்து அப்போதைய அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பதிவு செய்து பணம் கட்டி பதிவு சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். அப்படி பதிவு செய்தவர்களுக்கு கூட எந்த ஒரு முன்னுரிமையும் அங்கே வழங்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 90,000 பேர் பதிவு செய்திருந்த நிலையில் அவர்களில் உடற்திறன் ஆய்வு அடிப்படையில் 15,000 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். அதில் ஓரளவு சுமார் சொற்ப எண்ணிக்கை அளவிலேயே ஒப்பந்த ஊழியர்கள் நியமிக்கப்பட்டனர், தேர்வு செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு 15,000 பேரிலிருந்து எழுத்து தேர்வு அடிப்படையில் 10,000-5,000 பேர் தேர்வு செய்ய வேண்டிய நிலையில் 15,000 பேர் தேர்வு மதிப்பெண்கள் வெளியிடப்பட்டு 10,000 பேர் இரவோடு இரவாக நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று வெளியிடப்பட்டது. அப்போது கூட செய்தியாளர் சந்திப்பில் மின்வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர்கள் என யாரும் இல்லை என்றும், அப்போது கஜா புயல் பாதிப்பில் பணியாற்றி கஜா ஒக்கி வார்தா உள்ளிட்ட புயல் பாதிப்பு பணிகளில் பணியாற்றியவர்கள் ஒப்பந்த ஊழியர்களே அல்ல என்றும், அவர்களெல்லாம் தனியார் துறையில் இருந்து நாங்கள் ஊதியத்தின் அடிப்படையில் கான்ட்ராக்ட் பேசிக்கில் அவர்களிடமிருந்து நாங்கள் அவசர கால பணிக்காக அழைத்து வந்தோம் என்றும், தமிழ்நாட்டில் மின்வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர்களை யாரும் பணி செய்யவில்லை என்றும் பப்ளிக்காகவே வெளிப்படையாகவே அறிவித்தார் அப்போதைய மின்வாரிய அமைச்சர். அதன் பிறகும் ஒப்பந்த ஊழியர்கள்
வாரியத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் மற்றும் இடர்பாடு காலங்களில், அவசர காலங்களில், நெருக்கடி காலங்களில் இரவு என்றும் பார்க்காமல் ஒப்பந்த ஊழியர்கள் எல்லாம் பணி வாங்கப்பட்டனர். அவர்களின் உழைப்பு திறன் உறிஞ்சப்பட்டது. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் ஒப்பந்த ஊழியர்கள் அடையாளம் காணப்பட்டு வாரியத்தின் காலி பணியிடங்களில் நியமிக்கப்படுவார்கள் என தேர்தல் வாக்குறுதியாக கூறியிருந்தது. அதன் அடிப்படையில் திமுக ஆட்சி அமைந்தால் நமக்கெல்லாம் வேலை கிடைத்துவிடும் என்று பெரும் கனவுகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் ஒப்பந்த ஊழியர்கள் சீரோடும் சிறப்போகும் பணியாற்றி வந்தனர். தற்போது திமுக ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் எத்தனையோ அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகின்ற வேளையில் மின்வாரியத்தில் களப்பணியில் ஈடுபட்டு வருகின்ற ஒப்பந்த ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு இன்றும் எட்டா கனியாகவே இருந்து வருகிறது. இது பற்றி கடந்த சட்டசபை கூட்டத்தில் ஒப்பந்த ஊழியர்கள் பணி வேண்டுமென கேட்டிருக்கிறார்கள் என்றும், அவர்கள் பணி வழங்குவது குறித்து சிறப்பான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும் என்றும் மின்வாரிய அமைச்சர் உயர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அறிவித்தார். அறிவிக்கப்பட்டு ஓராண்டு ஆன நிலையில் கூட அது பற்றி இன்னும் முழுமையான தெளிவான எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. மாறாக கேங்மேன் அஇஅதிமுக அரசு கொண்டுவரப்பட்டு அவர்களால் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் பணியமர்த்தப்பட்டது போக எஞ்சியுள்ள குறைந்த மதிப்பெண் பெற்ற கேங்மேன் பணியாளர்கள் 5000 பேர் எங்களுக்கு பணி நியமனம் வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள் என்றும் அமைச்சர் அறிவித்தார். தற்போது அவர்களுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு பணி வழங்குவது பற்றி இந்த அரசு கனிவோடு முடிவெடுக்கும் என்றும் இந்த சட்டசபை கூட்டத்தில் அமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பது, பல ஆண்டு காலமாக பணியாற்றி வந்த உழைப்பையும் இரத்தத்தையும் வயதையும் வாழ்வையும் இழந்து மின் வாரியத்திற்கு என உழைத்துவிட்டு இன்று தன் வாழ்வுக்கு வழியில்லாமல் கவலையோடும் கண்ணீரோடும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. இந்த சட்டசபை கூட்டத்திலாவது நமக்கென ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்துவிடாதா? பணி நிரந்தரம் பற்றி ஏதோ ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்படாதா? தினக்கூலியாக ₹380 அடிப்படையில் வாரியத்தில் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும், அதற்கென குழு அமைத்து ஒப்பந்த ஊழியர்கள் அடையாளம் காணப்படுவார்கள் என்றும், கஜா புயல் பாதிப்பு பணிகள் பணியாற்றிய பணியாளர்களின் எண்ணிக்கை அரசிடம் அறிக்கையாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இருந்து கூட வாரிய பணியாளர்களை ஒப்பந்த ஊழியர்கள் அடையாளம் கண்டு விடலாம் என்றும், அதன் அடிப்படையில் பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்ற அறிவிப்பு வரும் என எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் அமைச்சர் அவர்கள் அஇஅதிமுக ஆட்சியில் தேர்வு செய்யப்பட்டு குறைந்த மதிப்பெண் பெற்ற கேங்மேன்களுக்கு பணி வழங்குவது பற்றி தெளிவாக குழு அமைத்து அவர்கள் கோரிக்கைகள் கனிவோடு பரிசீலிக்கப்படும் என்றும் கூறியிருப்பது மிக மிக வேதனையை அளித்திருக்கிறது. அடுத்தபடியாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர்கள் யாராவது இருந்தால் 24 மணி நேரத்திற்குள் எனக்கு அறிக்கை தாருங்கள். அவர்கள் என்ன ரெக்கார்டுகள் வைத்திருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்து அவர்களுக்கு பணி வழங்கலாம் என அமைச்சர் அறிவித்திருப்பது ஒட்டுமொத்த ஒப்பந்த ஊழியர்களையும் ஒதுக்கி புறந்தள்ளுவதற்கு ஈடாக அமைந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அன்பார்ந்த ஒப்பந்த ஊழியர்களே, இனியும் நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு விடியலே கிடையாது. உறங்குவவர்களை எழுப்பிவிடலாம், உறங்குவது போல் நடிப்பவர்களை எக்காலத்திலும் எழுப்பவே முடியாது. உங்களை தங்களது ஊதிய உயர்வுக்காகவும் பணி நிரந்தர கோரிக்கைக்காகவும் தங்களது சொற்ப எண்ணிக்கையிலான கோரிக்கை நிறைவேறாத கோரிக்கைகளை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு ஒப்பந்த ஊழியர்கள்லாம் அழைத்து மாபெரும் போராட்டம், ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், மறியல் போராட்டம் என பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி காட்டிய பல்வேறு சங்கங்கள் எல்லாம் இன்று ஒப்பந்த ஊழியர்கள் வாழ்வாதாரம் முடக்கப்பட்டுள்ளது, அவர்கள் யாரும் பணியில் இல்லை, பணியாற்றவில்லை என்று அரசாங்கம் தெளிவாக அறிவித்திருக்கின்ற நிலை கண்டும் இன்றும் அவர்கள் பேசாமல் மௌனம் காப்பது, அவர்கள் ஒப்பந்த ஊழியர்களை பணியமர்த்துவதற்கு அவர்களுக்கே முழுமையான எண்ணங்கள் இல்லை என்பது இதன் மூலம் வெளிப்படையாக தெரிய வருகிறது. ஒப்பந்த ஊழியர்களாக தேர்வு செய்யப்பட்டு, ஒப்பந்த ஊழியர்களாக அடையாளம் காணப்பட்டு, ஒப்பந்த ஊழியர்களாக பணியமர்த்தப்பட்டு பணி நிரந்தரம் பெற்ற பணியாளர்கள் கூட இன்று களப்பணியில் ஈடுபடுகின்ற ஒப்பந்த ஊழியர்களை பணியில் அமர்த்தவும் வாரியத்திற்குள் சேர்க்கவும் அவர்களுக்கே முழுமையான மனம் இல்லை என்பது இதன் மூலம் வெற்ற வெளிச்சத்திற்கு வருகிறது. தங்களை எல்லாம் இந்த பணிக்கு வாருங்கள், அந்த பணியை செய்யுங்கள் என அழைத்து சென்று
பணியை வழங்குகின்ற அதிகாரிகள் கூட இவர்களுக்காக பாதிக்க தங்களால் தங்களோடு இணைந்த தங்களோடு பணி செய்த ஒப்பந்த ஊழியர்களுக்காக ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்யக்கூட தயாராக இல்லை என்பது மிக மிக வருத்தத்திற்குரியது. சங்கங்களும் உறங்கிவிட்டது. தங்களை அழைத்து சென்று பணி வழங்கிய உத்தரவிட்ட பணிகள் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்திய அதிகாரிகளும் தங்களுக்கு மௌனம் சாதிக்கிறார்கள். உயர் மின் வாரியத்தை சார்ந்த உயர் அதிகாரிகள் எல்லாம் ஒப்பந்த ஊழியர்கள் வாரியத்தில் இல்லை என்று அறிக்கை அளிக்கிறார்கள். இந்த கால சூழ்நிலையில் ஒப்பந்த ஊழியர்களின் கனவு என்பது இனி ஒரு நாளும் பலிக்காது. இனியும் மானமுள்ள தமிழர்கள் ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரிபவர்கள் யாரும் மின்வாரிய களப்பணிகளில் ஈடுபடுவது அவர்களுக்கு முழுமையான பயனை தராது. ஆகையால் ஒப்பந்த ஊழியர் வர்க்கமே, இனி உனக்கான வெற்றியை உனக்கான முயற்சியை நீயே எடுத்தாக வேண்டும். உனக்காக யாரும் வழிகாட்டவோ அல்ல அழைத்து செல்லவோ யாரும் இருக்க மாட்டார்கள். சங்கங்களெல்லாம் உறங்கிவிட்ட நிலையில் உனது பணி நிலையை, உனது உழைப்பை, உனது வாழ்வையை வயதை இழந்ததன் தன்மையை இனி நீயே உலகத்திற்கு எடுத்துக்காட்ட வேண்டிய காலத்திற்கும் கட்டாயத்திற்கும் வந்திருக்கிறாய். அன்பார்ந்த பணியாளர் உறவுகளே, புதிதாக தேர்வு செய்யப்பட்ட இன்று வந்து 2 ஆண்டுகள் கூட இன்னும் முடியாத கேங்மேன் பணியாளர்கள் கூட ஒப்பந்த ஊழியர்களை கிஞ்சித்து மதிக்கவில்லை. அவர்கள் கூட ஒப்பந்த ஊழியர்களா? ஒப்பந்த ஊழியர்களை மிக மிக துன்புறுத்தும் வகையில் பணி செய்யக்கூடாது, உங்களுடைய உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று ஏளனமாக பார்க்கும் வகையில் தமிழ்நாடு மின் ஊழியர்கள் ஓரங்கட்டுப்பட்டுள்ளார்கள் என்பது மிக மிக வருத்தத்திற்குரிய செய்தி. இது கடந்த 10 ஆண்டு காலமாக மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்களை கேவலப்படுத்தி வந்த அஇஅதிமுக ஆட்சியை விட தமக்கூர் வாழ்வு வரும், தமக்கூர் இந்த நமது பணிக்கு பாதுகாப்பு வரும், பாதுகாப்பை இந்த திமுக அரசு நிச்சயம் பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையோடு இருந்த இவர்களுக்கு இந்த ஆட்சி கூட பாதுகாவலாக இல்லை, அரணாக இல்லை. தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்டது நிறைவேற்றுவதற்கு சாத்தியமில்லாத நிலையில்தான் அரசும் அதிகாரி அரசு செய்வதற்கு தயாராக இருந்தாலும் அதிகாரிகள், உயர்மட்ட அதிகாரிகள் யாரும் இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் இனியும் மானமுள்ள மானம் தமிழனாக வாழ்கின்ற யாரும் வாரிய பணிகளில் ஈடுபட வேண்டாம். அப்படி ஈடுபடுவதாக இருந்தால் ஈடுபட வேண்டும், இந்த பணிதான் செய்ய வேண்டும் என்ற நிலை உங்களுக்குள் இருக்குமானால் வாருங்கள், ஒரே இடத்தில் காத்திருப்போம். மாவட்ட ரீதியாக, ஒன்றிய ரீதியாக, மண்டல ரீதியாக உங்கள் மன குமரல்களை, கடந்து வந்த ஆண்டுகள் எண்ணிக்கையை, மறியல் போராட்ட நிகழ்வுகளை, தங்களுடைய பணித்திறனை அரசுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் எடுத்துக்காண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒப்பந்த ஊழியர்களுமே ஒன்று சேருங்கள். இனி ஒன்று சேராவிட்டால் நாம் வெற்றியடைய முடியாது. இனி இந்த பாதிக்கப்பட்ட கேங்மேன்கள், புதிதாக தேர்வு செய்யப்பட்ட கேங்மேன்களாலேயே துரத்தப்படும் நாம் இனியும் கனிவோடு பரிசீலித்து பணியமர்த்தப்பட வேண்டிய 5000 கேங்மேன்களை அரசு நியமிக்குமானால் ஒப்பந்த ஊழியர்கள் எல்லாம் உயிரோடு கொலை செய்யப்படுவார்கள் என்பதில் சிறிதும் மாற்று கருத்து இல்லை. அவர்கள் ஒன்று வாரிய பணிகளை விட்டு வெளியேற வேண்டும், இல்லை என்றால் தனக்கு வாரியத்திற்குள் தினக்கூலி அடிப்படையிலாவது வாரிய நிதியில் இருந்து ஊதியம் பெறுகின்ற ஒரு கட்டமைப்பு சூழலை உருவாக்க வேண்டும். அதற்கு போராட்டமே தீர்வு. ஒப்பந்த ஊழியர்களும் இனமே, நீங்கள் வாரிய பணிகளை ஈடுபடுவதை விட்டுவிட்டு உங்களுக்காக, உங்கள் உழைப்பிற்காக, உங்களுடைய பல ஆண்டுகால உழைப்பிற்காக புயல் பாதிப்பு பகுதிகளில் தங்கியிருந்து வேலை பார்த்ததை நிலைநாட்ட, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்கு ஒரு சிறப்பான வழியை காட்ட இனி போராட்ட களத்திற்கு வாருங்கள். நம்மளுடைய போராட்டம் அரசுக்கு எதிரானது அல்ல. நம்மளுடைய கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று நம்மளுக்கு வாழ்க்கையை ஈட்டுத்தர அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கான போராட்டமாகவே நாம், ஆர்ப்பாட்டமாகவே நாம் நடத்தியாக வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதில் அவர் தலைவர், இவர் தலைவன், அவன் பெரியவன் என்ற எண்ணங்களே வேண்டாம். அன்பான உறவுகளே, உனக்கு நானே தலைவன், எனக்கு நீயே தலைவன். நான் சொல்வது என்ற அடிப்படையில் அனைத்து ஊழியர்களும் ஒன்றுபடுங்கள். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்ற பழமொழியை நினைவுபடுத்தி அந்தந்த மாவட்ட வாரியாக, ஒன்றிய வாரியாக, மண்டல வாரியாக போராட்ட களத்திற்கு தயாராகுங்கள். ஒரு கை தட்டினால் ஓசை வராது நண்பர்களே, 10 கை சேரும்போதுதான் ஓசையே உருவாகிறது என்பதை மனதிலே நிறுத்தி போராட்ட களத்திற்கு திட்டமிடுங்கள். வாரியமும் வாரிய நிர்வாகங்களும், ஒப்பந்த ஊழியர்களை களத்தில் இல்லை என்று சொன்ன வாரிய நிர்வாகமும் நாம் நமக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகட்டும். நமக்கு அப்படி போராட்டம் ஆர்ப்பாட்டம் உள்ள நிலைகளை கண்டு கூட எந்த ஒரு சங்கமும் நமக்கு ஒத்துழைப்பு தரமாட்டார்கள். ஏன், ஒப்பந்த ஊழியர்களாக இருந்து பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்கள் கூட நமக்கு ஆதரவு கரம் நீட்ட மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டு
கவனமாகவும் முழு மனதோடும் ஒருவர் கூட விடுபடாமல் போராட்டத்திற்கு வாருங்கள், திட்டமிடுங்கள், வழி நடத்துங்கள், களத்திலே நின்று காட்டுவோம், ஒன்று காட்டுவோம். இல்லை என்றால் வாரிய பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு ஏதோ ஒரு கூலி வேலை செய்தாவது நமது மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுவோம். வாழ்த்துக்களோடு நன்றியோடும். பாதிக்கப்பட்ட உங்களை போன்ற பணியாளர்களில் ஒருவன். நன்றி, வணக்கம். இந்த இழப்பீட்டை வழங்க தவறினால் 7% வட்டியுடன் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். ஆன்லைனில் விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்களின் பொருட்கள் தரமில்லாமல் இருந்தால் கூட இதுபோன்று நீதிமன்றத்தை நாடி வாடிக்கையாளர்கள் தங்களுக்கான என்று தெரிவிக்கும் சட்ட நிபுணர்கள் பொருட்கள் விழிப்புணர்வுடனும் நம்பிக்கையுடனும் சட்டத்தை அணுகினால் நியாயம் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செங்கம் செய்தியாளர் செல்வம் மற்றும் வேல்ராஜ்.